ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லீன் ஃபேக்ட்ரி. நான் உங்களோட அனந்த் பேசுகிறேன், லீன் மேனுஃபேக்சரிங் கன்சல்டன்ட். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லைன் பேலன்சிங் அண்ட் லோட் லெவலிங், இந்த ரெண்டு கான்செப்டுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேச போகிறது லைன் பேலன்சிங், அடுத்து நம்ம பார்க்க போகிறது லோட் லெவலிங். ஸோ இப்படினா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லைன் பேலன்சிங். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போமே, நம்மக்கிட்ட ஒரு டூத்பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு நாலு வகையான டூத்பேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெகுலர் டூத்பேஸ்ட் ஒன்று இருக்குது, அப்புறம் சால்ட் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து ஜெல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஜெல் நோ டூத்பேஸ்ட், அதில் ப்ளூ ஒன்று இருக்குது, ரெட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாலு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்ட் இவங்க வந்து ஒரு டூத்பேஸ்ட் மேனுஃபேக்சரிங்கில் நான் என்னோடய அசம்ஷனில் வரைஞ்சிருக்கிறேன், ஒரு அஞ்சு ப்ராசஸ் இருக்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு மிக்சிங், ஒரு டேங்கில் வந்து நம்ம வேரியஸ் கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்ணுறோம், ஹீட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ தட் பேஸ்ட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம அடுத்து இந்த டியூப் ஃபில்லிங் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் டியூப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா டே டு டே, அந்த டியூப்பில் ஃபில் பண்ணுறோம். தேர்டு வந்து அதோட கேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம், மாட்டுறோம், மூடி மாட்டுறோம். அதுக்கப்புறம் பேக்கிங், அதை வந்து ஒரு சின்ன பாக்ஸில் பேக் பண்ணுறோம். ஃபைனலாக ஒரு அவுட்டர் காட்டன்னு சொல்லுவோம், மாஸ்டர் காட்டன் சொல்லுவாங்க சில கம்பெனியில். இந்த மாதிரி அவுட்டர் காட்டனில் ஒரு 100 or 50 மொத்தமாக வச்சு ஒரு டப்பா போட்டு நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு அனுப்புகிறோம், ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர்ஸ் இந்த மாதிரி அனுப்புகிறாங்க. ஸோ லெட் அஸ் சே தேர் ஆர் 5 டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ். அது முடித்ததுக்கப்புறம் ஃபினிஷ்டு குட்டாக மாறுது நம்மளோட ப்ராடக்ட். ஸோ இதுதான் ஒரு டூத்பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போது லைன் பேலன்சிங். இந்த லைன் பேலன்சிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனில் அஞ்சு ப்ராசஸ் இருக்குது. இந்த அஞ்சு ப்ராசஸுடைய கெப்பாசிட்டியும் மோரார்ல சேமாக இருக்கணும், இல்லைன்னா சைக்கிள் டைம் எல்லாம் சேமாக இருக்கணும். உதாரணத்துக்கு நமக்கு அவுட்புட் வந்து ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு வந்து அவுட்டர் காட்டனில் வந்து எனக்கு 1000 அவுட்டர் காட்டன் வரணும் அப்படின்னா, இந்த ப்ராசஸில் எனக்கு 1000 வரணும். சைக்கிள் டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 1000 பீசஸ், 1000 காட்டன்ஸ் பெர் அவர். இங்கேயும் அதே மாதிரி கிட்டத்தட்ட 1000 அவுட்டர் காட்டன் வரணும்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு காட்டனில் வந்து 50 பீஸ் இருக்குன்னு வச்சுப்போம். 50, அப்போது 1000 × 50 50000 நம்பர்ஸ் பேக் பண்ணும் பெறார். அதே மாதிரி 50000 நம்பர்ஸ் பெர் ஆர், 50000 ஹவர்ஸ் கேப் மாட்டணும், கிட்டத்தட்ட 50000 டியூப் ஃபில் பண்ணும், 50000 டியூப் பெறார். 50000 டியூப், 50000 டியூபுக்கு தேவையான கெமிக்கலை ஃபிக்ஸ் பண்ணுவதற்கான கெமிக்கல்ஸை இங்கே மிக்ஸ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி வேணும். ஸோ இது மோரார்லெஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த லைன் வந்து கண்டினியூஸாக ஓடும், எனக்கு எங்கேயுமே WAP சேராது, எங்கேயுமே WAP சேராது, கண்டினியூஸாக ஒரே இதில் வெளியே வந்துடும். இப்போ இங்கே ஏதாவது ஒரு மிஷினில் வந்து எனக்கு கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குன்னு வச்சுப்போம், இந்த இடத்துல கேப் ஃபிக்ஸிங்கில் வந்து எனக்கு 50000 பண்ண முடியாது, எனக்கு வந்து ஒரு 25000 தான் பண்ண முடியும் ஒரு மணி நேரத்துக்கு, அப்படின்னா என்னாகும், எனக்கு டியூப் ஃபில்லிங் ஜாஸ்தியாக இருக்குது கெப்பாசிட்டி, 50000 பீஸ் பண்ணிவிடுவாங்க, ஆனால் எனக்கு 25000 பீஸ் தான் கேப் மாட்ட முடியும். அப்போ மீதி உள்ள 25000 பீஸ் என்ன ஆகும், இங்கே WAP ஆக சேரும். சொல்லுது புரியுதுங்களா? ஏன்னா இங்கே கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு மணி நேரத்துக்கு 25000 சேரும், அப்போ என்ன பண்ணுவாங்க, அடுத்த மணி நேரத்துக்கு இன்னொரு 25000 சேரும் அப்படின்னு இருக்கும். அப்போ என்ன, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த லைனோட ஸ்பீடை குறைத்து விடுவார்கள், இங்கேயும் குறைப்பாங்க, இங்கேயும் குறைப்பாங்க. ஸோ ஓவராலாக இந்த கேப் ஃபிக்ஸிங் அப்படின்ற ஆக்டிவிட்டியில் எனக்கு பாட்டில் நெக்குன்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு இந்த லைன்லேருந்து அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, மோரார்லெஸ் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் சைக்கிள் டைம் சேமாக இருந்தால், ஒரு 10% முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் ஆகிக்கலாம், பட் ரொம்ப சேஞ்சஸ் இருந்ததுன்னா, இங்கே வந்து 50% டிஃப்ரென்ஸ், பாதிக்கு பாதி ஆயிடுச்சு. அப்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால லைன் பேலன்ஸ்டாக இல்லை. அப்போ ஏதோ ஒரு ப்ராசஸ்னால் உங்களுக்கு மொத்த லைனுமே அஃபெக்ட் ஆகுது இல்லைங்களா? இப்போ அவுட்புட் எவ்வளோ வரும், இங்கே கேப் ஃபிக்ஸிங் நான் 25000 பண்ணால் பேக்கிங் 25000 தான் பண்ண முடியும், 50000 பண்ண முடியாது. ஏன்னா அவுட்புட் உங்களுக்கு இங்கேருந்து இவ்வளோ தான் வரும், 25000 தான் வரும். ஆனால் இந்த மிஷினில் எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது, இவங்க ஐடிலாக இருக்கும், ஐடிலாக இருப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஜாஸ்தி கெப்பாசிட்டி இருக்குது, இங்கே ஐடில் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த லைன் வந்து பேலன்ஸ்டாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கேப் ஃபிக்ஸிங்கில் போயிட்டு லைனை பேலன்ஸ் பண்ணணும், அதாவது இதோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், சரிங்களா? இதே மாதிரி சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா இடத்துலையுமே கம்மியாக இருக்கும், ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஜாஸ்தி கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இந்த லைன் வந்து முன்ன பின்ன இருந்தது, சைக்கிள் டைம்ஸ் வந்து
வேரியேஷன் நிறைய இருந்ததுன்னா அதை நான் வந்து லைன் இம்பேலன்ஸ்னு சொல்லுவோம். இந்த லைன் பேலன்சிங் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணுவோம். அப்போ அதுக்கு பேர் தான் என்ன பண்ணுவோம், கெய்சன்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இது 25,000 இல்லாமல் 50,000 நான் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக லைன் பேலன்ஸ் ஆகிவிடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட், லைன் பேலன்சிங். லைன் பேலன்சிங்னா ஒரு லைன் உள்ளுக்கு இருக்கிற சைக்கிள் டைம்ஸ், எல்லா ப்ராசஸோட சைக்கிள் டைம்ஸும் மோரார்ல சேமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். சரி, இது புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்த கான்செப்டுக்கு வருவோம், லோட் லெவலிங்க்கு வருவோம். லோட் லெவலிங்னா என்னென்னா, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ரெகுலர் அப்படின்ற அந்த மாடல் ஓடிட்டுருக்கு லைனில், சரிங்களா. எனக்கு இப்போ என்ன பண்ணும், சால்ட் ஓட்டணும், இன்றைக்கி டிமாண்ட் வந்து சால்ட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க கம்பெனியில், இந்த லைனில் இந்த மிக்சிங் பண்ணுற டேங்க்லேருந்து டியூப்லேருந்து கேப்லேருந்து எல்லாமே மாற்றணும். என்ன பண்ணுவேன், ரெகுலர்லேருந்து நான் சால்ட்டுக்கு மாற்றணும். இப்போ என்ன ஆகும், இதை மாற்றும்போது இந்த மிக்சிங் டேங்கை எல்லாம் நான் க்ளீன் பண்ணணும். ஏன்னா ரெகுலர் இருக்கு உள்ளே. இப்போ நான் சால்ட்டுக்குள்ள காம்பினேஷன் உள்ளே போட்டேன்னா இந்த டேங்கை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி இந்த ஃபுல் பைப்லைனை ஃபுல்லாக ஃப்ளஷ் பண்ணி எடுக்கணும். டியூப்பை மாற்றணும், வேறு டியூப் மாற்றணும், சால்ட்டுக்குள்ளே டியூப் போடணும், கேப் வேறு கலர் போடணும், பேக்கிங் பாக்ஸ் மாற்றணும், அவுட்டர் கார்டனும் மாற்றணும், இல்லையா, எல்லாமே மாற்றணும். ஸோ இப்போ நான் ரெண்டாவது பீஸ் பண்ணுறதுக்கு இது எல்லா விஷயத்தையும் மாற்றணும். லெட்டஸே எனக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3 ஹவர்ஸ் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், செட்டப் டைம்னு சொல்லுவோம், இல்லைனா சேஞ்ச் ஓவர் அப்படி சொல்லுவோம். இந்த சேஞ்ச் ஓவர் டைம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்ன ஆகும், 3 மணி நேரம் வந்து இந்த லைன் நிற்கும், அவுட்புட் வராது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும். அதனால் என்ன பண்ணுவாங்க கம்பெனியில், நான் 1 வாரத்துக்கு ரெகுலர் தான் ஓட்டுவேன், 1 வீக்கு. அந்த 1 வீக் முடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் சேஞ்ச் ஓவர் பண்ணிவிட்டு சால்ட்டு, அதுவும் ஒரு 1 வீக் ஓடுவேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், லைனை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதே மாதிரி 3rd வீக்கு பார்த்தீங்கன்னா ஜெல்லு ப்ளூ, அதே மாதிரி ப்ளூ ஜெல் போடுவேன். 4th வீக்கு ரெட் ஜெல் போடுவேன். ஸோ நான் 1st வீக்கில் ரெகுலர் ஓட்டுவேன், 2nd வீக்கில் சால்ட் ஓட்டுவேன், ஜெல்லு வந்து 3rd வீக்கில் ஓட்டுவேன், ப்ளூ ஜெல்லு 4th வீக்கில் ரெட் ஜெல் ஓட்டினேன்னா எனக்கு என்ன ஆகும், 1 வாரத்துக்கு தேவையான மெட்டீரியலை நான் இங்கே ஃபினிஷ் பண்ணி வச்சுடுறேன். இந்த ரெகுலருங்கிறது நான் 1 வீக்கில் எனக்கு 1 மந்த்துக்கு தேவையான மொத்த ஸ்டாக்கையும், 1 மந்த்துக்கு தேவையான மொத்த ஸ்டாக்கையும் நான் ஒரே வாரத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி 1 வீக்கில் ப்ரொடக்ஷன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். WIP இல்லைனா FG ஸ்டாக் ஹை பண்ணி வச்சுக்குவேன், FG ஸ்டாக்காக வச்சுக்குவேன் 1 வீக்கில். நான் சொல்லது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா ரெகுலர் நான் வந்து இந்த வீக் 1st வீக்கில் பண்ணுவேன், அதுக்கு அடுத்து எப்போ பண்ணுவேன், ரெகுலர் 1st வீக்கில் பண்ணுறேன், அதுக்கப்புறம் 3 வாரம் விட்டு அடுத்த மாதத்தோட 1st வீக்கில் தான் திருப்பி ரெகுலர் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த மந்த்து 1 மந்த்து ஸ்டாக்கு மொத்தமாக சேல்ஸ் பண்ணக்கூடிய குவான்டிட்டியை நான் 1 வாரத்தில் பண்ணி வச்சுடுறேன். அப்போ என்ன ஆகுது, எனக்கு ஃபினிஷ்ட் குட் ஸ்டாக்கு ஜாஸ்தியாகுது. ஏன்னா நான் அடிக்கடி சேஞ்ச் ஓவர் பண்ணி, ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஓவர் பண்ணி தேவையான ப்ரொடக்ஷனை பண்ணுறதில்ல. நான் மிஷினை கண்டினியூஸாக ரன் பண்ணி நிறைய பண்ணி வச்சுக்கிறேன். 1 மாதத்துக்கு தேவையானதை நான் ஒரே வாரத்தில் பண்ணுறேன். அதே மாதிரி அடுத்ததும் சால்ட்டும் நான் அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இந்த வீக்கில் 2nd வீக்கில் ஆரம்பிக்கிறத நான் அடுத்த மாதத்தோட 2nd வீக் வரையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 1 மாதத்துக்கு தேவையான சால்ட்டையும் மொத்தமாக, 1 மாதத்துக்கு தேவையான சால்ட்டையும் நான் மொத்தமாக பண்ணி வைக்கிறேன். ஸோ இதனால் எனக்கு ஓவராலாக ஸ்டாக்கு ஜாஸ்தியாகுது. ஏன் இப்படி பண்ணுறோம், ஏன்னா எனக்கு இதை க்ளீன் பண்ணும், இதை க்ளீன் பண்ணும், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும். இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் சீக்கிரமாக இந்த செட்டப் டைமை குறைச்சிட்டா, இந்த செட்டப் டைமை குறைத்து விட்டால் நான் ஃபாஸ்டராக சேஞ்ச் பண்ண முடியும். உதாரணத்துக்கு 1 நாள் நான் வந்து ரெகுலர் ரன் பண்ணுவேன், அடுத்த நாள் சால்ட் ரன் பண்ணுவேன், அடுத்த நாள் ஜெல் ரன் பண்ணுவேன் ப்ளூ, அடுத்த நாள் ரெட் ஜெல் பண்ணுவேன். அப்படி பண்ணிட்டேன்னா எனக்கு 1 நாளுக்கு ஒரு குவான்டிட்டி, இன்ஸ்டெட் ஆஃப் 7 டேஸ் கண்டினியூஸாக ரன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் 1 நாளும் லைனை சேஞ்ச் பண்ணலாம். அப்படி பண்ணிட்டேன்னா எனக்கு கஸ்டமரின் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்டராக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் ஹை ஃபினிஷ்டு குட் ஸ்டாக் எனக்கு தேவையானபடி நான் பண்ண முடியும். இன்றைக்கி எப்படி பண்ணுறேன் நான், ரெகுலர் 1st டே, 2nd டே, 3rd டே, 4th டே, 5th டே, 6th டே, 7th டே, இது எல்லாமே ரெகுலராக இருக்குது, 6 அதுக்கப்புறம் தான் சால்ட்டு. எனக்கு அது இல்லாமல் 1st நாள் 6 ரெகுலர், 2nd நாள் சால்ட்டு, 3rd நாள் வந்து ப்ளூ ஜெல், 4th நாள் ரெட் ஜெல், இந்த மாதிரி பண்ண முடிஞ்சுதுன்னா நான் கஸ்டமர் டிமாண்டை பெட்டராக மீட் பண்ண முடியும். அதுதான் லோடு லெவலிங்.
லோட் லெவலிங்கிறது எனக்கு தேவையான காம்போனண்ட்டை தேவையான டைமில் பண்ண முடியணும். ஸோ லைன் பேலன்ஸிங்கிறது வேறு, லைன் பேலன்ஸிங்கிறது ஒரு லைனில் இருக்கிற சைக்கிள் டைமை மேட்ச் பண்ணுவது. லோட் லெவலிங்கிறது நான் எந்த ப்ராடக்டை பண்ணணும், ரைட், அண்ட் எவ்வளோ நாள் பண்ணணும், எவ்வளோ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நான் சேஞ்ச் ஓவர் பண்ணுறனோ அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ குறைவாக நான் என்னோடய ஃபினிஷ்ட் குட்ஸை வச்சுக்கலாம், ரைட். ரொம்ப நாளுக்குள்ளே ஸ்டாக்கு வைக்க தேவையில்லை, ஏன்னா சேஞ்ச் ஓவர் டைம் வந்து கம்மியாயிருச்சு. நான் அடிக்கடி பண்ணுவேன், எது தேவையோ அதை நான் பண்ணிக்குவேன், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து லோட் லெவலிங். ரெண்டாவது பார்த்தது எப்பப்போ தேவையோ அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறது, எந்த ஃப்ரீக்குவன்சியில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது லோட் லெவலிங். லைனில் உள்ள எல்லா ஆக்டிவிட்டியோட சைக்கிள் டைமை மேட்ச் பண்ணுறது லைன் பேலன்சிங். ஸோ இந்த ரெண்டும் வந்து நம்மளோட லீனில் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸாக இருக்கிறது. இந்த லீன் மேனுஃபேக்சரிங் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக சிம்பிளாக புரியணும்னா நம்மளோட ஃப்ரீ கோர்ஸ் இருக்குது, லீன் சாம்பியன் கோர்ஸ்னு. அதை நம்ம லிங்க்கில் வந்து அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அது ஒரு சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அட் த எண்ட் ஆஃப் த கோர்ஸ். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கற்றுக்கணும், உங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு எழுதுங்க, pananth@hashllp.com. அதுவும் அந்த லிங்க்கு கொடுக்குறேன். இந்த லீன் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்மளோட சேனலில். ஸோ இந்த வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்போ ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பை.